ரொம்ப ஈஸியாகவே லாகின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு www.cac.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் விசிட் பண்ணிட்டு இந்த பேஜில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அண்டர் சிஎஸ்சி 2.0 இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி 2.0 ஸ்டேட் வைஸ் ரிசோர்ஸஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அண்டர் சிஎஸ்சி 2.0. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க சிஎஸ்சி ஸ்டேட் மேனேஜரும் அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க சிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் மேனேஜருடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய இமெயில் இருக்குது. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை இமெயில் அனுப்பிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரு. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1143 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து எப்படி, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், அதாவது எஸ்எல் நம்பர் அப்படிங்கிற செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த செல்லுக்கு பக்கத்தில் ஒரு ஃபில்டர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற செல்லுக்கு பக்கத்தில் இருக்க ஃபில்டர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் செலக்ட் ஆல்னு இருக்கும். ஸோ அதை அன்செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர், அதாவது ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் மேனேஜரோட லிஸ்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய லிஸ்ட்டும் வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ சேம் மெத்தடு. ஸோ டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ஃபில்டர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிறதுல செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அன்செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட் மேனேஜரும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய இமெயில் அட்ரஸும் அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ மொபைல், அதாவது மொபைல் ரீச் ஆகலை அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மெயிலும் அனுப்புங்கள். ஸோ கூடுதல் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.